Hi, hello friends. Welcome long, long back to Yamuna's TV. That's why I'm a video for 1 year. I'm going to go to YouTube channel. I'm going to go to videos. I'm going to go to YouTube channel. I'm going to go to the channel. I'm going to go to the channel. ஒரு 50 வியூஸ் தான் போயிருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சில பல வீடியோகளுக்கு 300 வியூஸ் போயிருக்க போது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. ஆஹா, பரவாயில்லையே, நம்ம பண்றதையும் வந்து இவ்வளவு பேர் பாத்திருக்காங்க. அப்பனா வந்து ஓகே, அப்ப நம்ம நல்லாதான் பண்றோம் அப்படின்னு வந்து எனக்கு சில பல மோட்டிவேஷன் தாட்ஸ் எல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதனால வந்து இனிமே வந்து இருக்கிறதா வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து முடிவு வந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல ஏன் வீடியோ போடல, கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஏன் வந்து வீடியோ போடல, 1 இயர் இவ்வளோ கேப் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இப்படின்னு ஆரம்பிச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு அடுத்த வீடியோ பார்த்து போயிட்டு இருப்பீங்க. அதனால ஏன் வந்து வீடியோ போடல அப்படின்றது ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனா, அப்போ வந்து ட்ரைனிங் டைம்ல தான் வந்து நான் அந்த வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரைனிங் டைம்ல வந்து நம்ம காலேஜ் படிக்கிற மாதிரி 8 hours அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2 hours 3 hours தான் ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் பண்ணதை படிச்சுக்கோங்க, நீங்களே வந்து கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ மீதி படிச்சதுக்கப்புறம் மீதி டைம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல தான் வந்து நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஒர்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. ப்ராஜெக்டில் போகவும் வந்துட்டு நமக்கு வந்து டைமிங்கே இல்லை, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒர்க் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் வந்து அன்றைக்கி லாக் ஆஃபே பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன்னா அதுவே வந்து என்ன சொல்கிறது, டைமிங்கே இல்லை. நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னப்ப நம்ம கரெக்டாக சொல்லணும், சும்மா வந்து ஏனோ தரோன்னு பேசிட்டு அதை வந்து தப்பாக சொல்கிறதுக்கு நம்ம சொல்லாமே இருந்துடலாமே அப்படின்ட்டு அதனால வந்து டைமே இல்லை. இப்போ டைம் கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா நான் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்டில் வந்தாச்சு. இந்த இதில் வந்து எனக்கு வந்து டைமிங் வந்து 9 to 7, அது வந்து எனக்கு 11 to 9 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 10 o'clock 11 o'clock வரையெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்படா லீவ் வரும், தூங்குவோம், சாட்டர்டே சண்டேலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டு வேலையை பார்ப்போம், ஒர்க் பண்ணுவோம், தூங்கணும், இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுனால டைமிங்கே இல்லை. இப்போ வந்து 7 அப்புறம் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோலாம் போடுவோம். அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வியூஸ் வீடியோவை பார்த்துருக்காங்களே, நிறைய வியூஸ்லாம் போகுது. அப்போ வந்து ரெகுலராக வீடியோ போட்டால் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்லாம் வந்து எனக்கு தோணுச்சு. இந்த ரெகுலராக வீடியோ போடுறது வந்து எனக்கு திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. எப்படி அப்படின்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நெட்டெல்லாம் வந்து 2 GB போட்டிருந்தோம் இல்லையா, ஜியோ தான் நான் வச்சுருக்கேன். அப்போ வந்து 2 GB வந்து ஃப்ரீயாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, படம் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, இந்த மாதிரி. அப்போ வந்து கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாயான வேலைகள்லாம் பார்ப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு வந்து தீங்குறோம், நைட் வரையும் பத்தாது அப்படின்றதுக்காக 360 bit முடிஞ்சளவு 240 அந்த 144 bit இந்த இதில் கம்மியானதில் இருக்கோ அதை வச்சு தான் வீடியோ பார்க்குறது எல்லாம், அது காலியே ஆகாது. அப்புறம் நைட்டு ஒரு 11 மணி போல் ஓ மீதி இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் 180 bit வைக்கிறது. இதே ஃப்ரெண்டோட ஹாட்ஸ்பாட்னா வந்து அப்படிலாம் பார்க்கறது இல்லை, அதையவையே 180 bit வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்த்துது. அப்போ வந்து இந்த சரி இவ்வளோ நெட்டு வீணா போகுதே அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ப்போ இன்ஸ்டாகிராமில் தான சாங்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸாக வைப்போம். நான் நினச்சேன் சரி நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் பேஜ் மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜுக்கான ப்ரமோஷன், மறக்காமல் எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அந்த பேஜ் வந்து நான் போட ஆரம்பித்தேன். அப்பயே வந்து ஸ்டார்டிங்கில் போடுறப்ப சில வியூஸே போகாது, அப்படியே கிடக்கும் சும்மா. ஆனால் நான் வந்து ரெகுலராக வந்து எனக்கு பாட்டுனா வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து ரெகுலராக வந்து பாட்டெல்லாம் போட ஆரம்பித்தேன். ஓகே பாட்டெல்லாம் போடுறோமே எல்லோரும் கேட்குறாங்களா அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் சொன்னேன், யார்ட்டையும் சொல்லலை மோஸ்ட்டாக. இந்த மாதிரி நான் ஒரு பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா என் ஹாஸ்டலில் இருக்க ரூம்மேட்ஸு, என் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே மட்டும் ஒரு 10 பேர்கிட்ட சொன்னேன், ஏ நல்லா இருக்குது போடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நெட்டு வீணாகுதே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன எடிட்லாம் அப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு பண்ண தெரியாது, சும்மா வந்து நார்மலாக அந்த பாட்டு எந்த சீன் மட்டும் வேணுமோ கட் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு
கைன் மாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அப்படியே பாட்டெலாம் நல்லா எடிட் பண்ணி போட அப்படியே நல்லா வந்து பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டாகவும் போடவும் அப்படியே நல்லா வந்து ஃப்ளோவாக ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து 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 இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜில் வந்து 37K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ் இன்னும் வந்து நிறைய கலராக போட்டிருந்தா யூடியூப்லேயே வந்திருக்கும், அட்லீஸ்ட் 37K வரலனாலும் ஓரளவுக்காவது வந்திருக்கும். இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா தொடர்ந்து இன்டென்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சு. நானும் வந்து அப்போது ஸ்டார்டிங்கில் வந்தப்போ அந்தளவுக்கு வியூஸே போகாது. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு 5-6 மாதம் வரைக்கும் ஒரு என்ன 100 வியூஸ் அந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1K 2K அப்படியே போக போக அப்படியே இந்த 10K ஃபாலோவர்ஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் டபுளாக வரும். ஒரு வாரத்துலேயே அப்படியே 10, 11K, 12K, 13K அப்படியே 1K இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அப்போ வந்து ரெகுலராக மார்னிங் ஈவினிங் ரெண்டு வீடியோ போட ஆரம்பித்தேன். காலேஜ் டைமில் ஃப்ரீயாக தானே இருப்போம் நம்ம, அப்போ வந்து இதுக்கெல்லாம் நல்லா ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. அதுதான் வந்து பின்ன எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்போ இங்கேயும் வந்து ஓகே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது சொல்கிறோம், நம்ம ரெகுலராக போட்டால் தானே அவங்க பார்ப்பாங்க. சும்மா ஒரு நாள் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு செலிபிரிட்டிஸ் கிடையாது. நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால இனிமே நல்ல நல்ல வீடியோகளாக உங்களை வந்து நான் தினமும் பார்ப்பேன் அப்படின்றத நம்புகிறேன். தினமும் வரலனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் முடிஞ்சாலும் வந்து உங்ககிட்ட நான் வந்து பேசலான் இருக்கேன். அது வரைக்கும் வணக்கம், யமுனா ஸ்டேடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.